இன்னைக்கு உள்ள பொருளாதார நிலைமைக்கு வீட்டில் உள்ள கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள நம்பி விட்டுட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களை ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. அப்படி சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, மொபைல் ஃபோனை காட்டி விளையாட செய்கிறாங்க. குழந்தைங்களும் ஆரம்பத்தில் மொபைல் ஃபோனை ஆர்வத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக மொபைல் ஃபோனை பார்க்குறதே ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. அப்புறம் என்ன ஆகும், அந்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க அடிமையாகிற ஒரு சூழ்நிலை அமையுது. இந்த வீடியோவில் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது, அந்த பிரச்சனையில் இருந்து குழந்தைங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முன்னாடிலாம் செல்ஃபோன் அப்படின்றது அவசர தேவைகளுக்கு மட்டுமே நமக்கு பயன்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த மொபைல் ஃபோனே அத்தியாவசிய பொருள்களில் ஒரு பொருளாக மாறிடுச்சு. இதில் நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸு இதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்றது தான். குழந்தைங்க அப்படின்னா அடமுடிக்கத்தான் செய்வாங்க. அதை சமாளிக்க முடியாமல் செல்ஃபோனை அவங்க கையில் கொடுக்கறது சரியாக இருக்குமா? ஏன், சோறு ஊட்டும் போது கூட மொபைல் ஃபோனை காட்டி தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே செய்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லைன்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். இந்த மொபைல் ஃபோனை குழந்தைங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். மொபைல் ஃபோன்லேருந்து வர்ற அந்த நீல நிற ஒளியானது சில கெமிக்கல் ரியாக்ஷனை வெளிப்படுத்தும். அதனால் குழந்தைங்களுக்கு கண் பார்வையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கண் இயற்கையாகவே தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்குறதுக்கு வசதியாக உருவாக்கப்பட்டிருக்கும். அருகில் உள்ள பொருளை பார்க்குறதுக்கு நம்மளோட கண்ணில் உள்ள தசைகள் அதிக அளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி கண் அதிக அளவு வேலை செய்யும் போது தான் அந்த பொருளை நாம் தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ மொபைல் ஃபோனை நாம் பக்கத்தில் வச்சு தொடர்ந்து பார்க்கும்போது நம்மளோட கண் தசை தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து கண் வேலை செய்யும் போது கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிகிறது, தலைவலி போன்ற பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வரும். முன்னாடி காலங்களில் ரெண்டு மூணு குழந்தைங்க மட்டும்தான் கண்ணாடி போட்டிருக்கிறத நாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், 20-30 குழந்தைங்க வரைக்கும் கண்ணாடி போட்டிருக்கத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்க தொடர்ந்து மொபைல் ஃபோன், லேப்டாப் போன்ற பொருட்களை பார்க்கறது தான் இதுக்கு காரணமாக இருக்குது. இதனால் குழந்தைங்களுக்கு கிட்ட பார்வை கோளாறு அதிக அளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது. அடுத்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களோட மூளை அதிக அளவு மொபைல் பார்க்கறதுனால அஃபெக்ட் ஆகுது. குழந்தைங்களோட மூளை பெரியவங்களோட மூளையை விட 60% அதிகமான கதிர்வீச்சை மூளைக்குள்ளே எடுத்துக்குமா? அதனால் மூளை அதிக அளவு பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் குழந்தைங்க எல்லாரும் வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்கள் எல்லாம் எங்கே விளையாடுறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலும் கையுமாக தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்காங்க. தொடர்ந்து மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு தூக்கமின்மை, காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, கவனக்குறைவு, கவனச்சிதறல், படிக்கிறதுல பிரச்சனை அப்படின்னு இத்தனை பிரச்சனைகளும் வருது. இதெல்லாம் எதனால் வருது, மொபைல் ஃபோனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இதுக்கு மேலே சில குழந்தைங்க கேம்ஸ் விளையாடுன்ற பேரில் குனிஞ்சிக்கிட்டே மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எனி டைம் குனிஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி போன்ற நரம்பு பிரச்சனைகளும் வருது. இது வரைக்கும் குழந்தைங்க தொடர்ந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதால ஏற்படுற பல பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். இனி இந்த பிரச்சனைகளிலிருந்து குழந்தைங்களை பாதுகாக்க பேரண்ட்ஸ் ஆகிய நாம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் எப்படி வளர்ந்து வர்றாங்க, நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் வளருவாங்க, அப்படித்தானே? அதனால குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் ஆகிய நாம அதிக நேரம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்றத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். நாமளே யூஸ் பண்ணும்போது அப்ப அவங்க எப்படி யூஸ் பண்றத நிறுத்துவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு நாம் அவங்க முன்னாடி அதிக அளவு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சால் நாமளும் அவங்களோட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா குழந்தைங்க இன்னும் ஹாப்பியாக விளையாடுவாங்க. பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பும் அவங்களுக்கு வரும். இரவு நேரங்களில் மொபைல் ஃபோனை குழந்தைங்க இருக்கிற ரூமுக்கு கொண்டு போகிறத
போறதை அவாய்ட் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறது ரொம்பவும் நல்லது. உங்களோட குழந்தைங்க 16 வயசுக்கு குறைவா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்க கையில மொபைல் போனை கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தையோட மூளை மொபைல் போனோட கதிர்வீச்சை தாங்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் சென்சிட்டிவிட்டியான தன்மை கொண்டதா தான் இருக்கும். மொத்தத்துல பேரண்ட்ஸ் ஆகிய நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிள்ளைங்களுக்கு மொபைல் போன், வீடியோ கேம், லேப்டாப் அப்படின்னு எதையும் வாங்கி கொடுக்காம இருக்கணும். உங்களோட மொபைலையும் யூஸ் பண்ண விடாம பாத்துக்கணும். அதுவும் அவங்க படிக்கிற காலத்துல வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தடுமாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நாம போட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.